வணக்கம். நான் சர்வே சம்பளத்தரசு. சிறப்பான ஒரு ஆலய வரலாற்று பதிவில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன். அந்த வகையில் மண்கும்பான், வெள்ளை புற்றடி, வீரகத்தி விநாயகர் ஆலய வரலாற்று காணொளியை இந்த பகுதியில் பார்க்கலாம். யாழ்ப்பாண மாவட்டத்தில் வேலணி பகுதியில் மண்கும்பான் கிராமத்தில் பிரதான வீதியில் அமைந்திருப்பது மண்கும்பான், வெள்ளை புற்றடி, வீரகத்தி விநாயகர் ஆலயமாகும். ஆலயம் அமைக்கப்பட்ட வரலாறு மிகவும் சுவாரஸ்யமானது. ஒரு காலத்தில் இந்த ஆலயம் அமைந்துள்ள வளாகம் வெள்ளை மணற்பரப்பை கொண்டது. இந்த வெள்ளை மணலில் எலி புற்றுகள் அதிகமாக இருந்ததன் காரணமாக இந்த பிரதேசம் வெள்ளை புற்றடி என்று அழைக்கப்பட்டது. அத்துடன் இந்த விநாயகர் ஆலயம் தோன்றிய வரலாறு மிகவும் சுவாரஸ்யம் வாய்ந்தது. உள்ளாந்தர் காலத்தில் 1769 ஆண்டு இந்த ஆலயம் இங்கு அமைக்கப்பட்டதாக தல வரலாறு கூறுகின்றது. ஆட்சி காலத்தில் அவர்கள் ஆலயங்கள் அமைக்க அனுமதி வழங்கியதன் காரணமாக யாழ்ப்பாணத்தில் பல ஆலயங்கள் தோன்றின. அந்த வகையில் மண்கும்பான், வெள்ளை புற்றடி, வீரகர் விநாயக ஆலயமானது திட்டமிட்டு அமைக்கப்படவில்லை. இங்கச் செட்டியாரால் யாழ்ப்பாணத்தில் ஆலயங்கள் அமைக்க இந்தியாவில் இருந்து சிலைகள் மரக்கலம் மூலம் ஊர்காவற்துறை பகுதிக்கு கொண்டு வரப்பட்டது. அப்படி மரக்கலம் மூலம் கொண்டு வரப்பட்ட சிலைகள் தலைகள் மூலம் சுமந்து யாழ்ப்பாண பிரதேசத்துக்கு கொண்டு செல்லப்பட்டது. அப்படி கொண்டு செல்லும் வேளையில் களைப்படைந்த சிலையுடன் இந்த பகுதியில் ஓய்வெடுக்க அமர்ந்த வைத்தியலிங்க செட்டியாரினால் இந்த சிலை நிலத்தில் வைக்கப்பட்டது. களைப்பு தீர அவர் மீண்டும் சிலையை தூக்க அவரால் முடியவில்லை. ஆகவே இந்த பிள்ளையார் சிலையை இந்த பகுதியிலே விட்டு சென்று விட்டார். பிற்காலத்தில் அது ஆலயமாக உருவெடுத்தது.